Hey guys, toppa irukku feel pandringla. Vitru pagudila adhigama fat irukku feel pandringla. Idu paakradhukku mattum namakku nalla illada oru vishayam kedaiyadhu. Maybe nama pant podumbodhu kashtama irukum, nama udaigal udutumbodhu kashtama irukum. Idha vande oru cosmetic point of view asigama irukku appdi nariya per nenikkranga. So idella oru pakkam odikki vechidalam. But unmeyave unga iduppu pagudila fat adhigama irundhuchuna, ungalku toppa irundhuchuna, உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியாம பல நோய்கள் உடம்பு வந்து உள்ளாயிட்டு இருக்குன்னு நான் சொல்வேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா நான் சொல்றேன். சோ வயித்து பகுதியில உங்களுக்கு கொழுப்பு வருது, ஃபேட் வருதுனா அதுக்கு முன்னாடி உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா? வயிற்று பகுதியில நிறைய உடல் உறுப்புகள் இருக்கு. அத சுத்தி நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகி அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உடம்பால ஹேண்டில் பண்ண முடியாம தான் அதிகபட்ச ஃபேட் தான் உங்களுக்கு அப்டாமினல் ஃபேட்டா வருது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ணமண்ண சாப்பிடுறோம் இல்லையா? அதிக ஃபாஸ்ட் ஃபுட், எக்ஸசைஸ் இல்லாத ஒரு பழக்கம், கண்ணமண்ண சாப்பிடுறது, அதிகமாக சர்க்கரை, எஸ்பெஷலி வெள்ளை சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது, எப்பயுமே ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, ஹெல்த்தியான நம்ம ஒரு ஈட்டிங் பேட்டர்ன் இல்லாத ஒரு காரணம், இதெல்லாமே சேர்த்து வச்சு வர ஒரு விஷயம்தான் இந்த பெல்லி ஃபேட் ஒரு இந்த வயிற்றில் தொப்பை. சிம்பிளாக சொல்லணும்னா தொப்பைன்றது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி தான். உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே பல நோய்களுக்கு நம்ம உடம்பு தயாராகிட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து காட்டுற ஒரு சைனாக தான் நம்ம தொப்பையை எடுத்துக்கணும். ஸோ தொப்பையை ஒருத்தருக்கு பார்த்தோம்னா ஒரு தொப்பை இருக்குன்னு கிண்டல் பண்ணுறதோட, இல்லை நமக்கு தொப்பை இருந்துச்சுன்னா தொப்பை இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதோட நம்ம என்ன நோய்க்கு உள்ளார போகிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது நம்ம பாடியோட ஒரு சைன், நம்ம பாடி நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். தொப்பை இருக்குது, ஸோ உங்கள் உடம்பு பார்த்துக்க நேரம் வந்துருச்சு, உங்கள் ஹார்ட் வீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம், உங்கள் உடலில் இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்கள் உடம்பு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக ஃபேட்டி லிவர், உங்கள் கல்லீரல் ஒரு செயலிழப்பை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம், இல்லை சரியாக செயல்படலைன்னு சொல்லலாம், அதிக கொழுப்பு படிஞ்ச ஒரு உறுப்பாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துக்கான அறிகுறி தான் உங்கள் தொப்பை. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டு பழக்கங்கள், முக்கியமாக சாப்பாட்டு பழக்கங்கள் சரியில்லாததுனாலையும் எக்ஸசைஸ் இல்லாததுனாலையும் ஃபர்ஸ்ட்டு அதிக கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால அது உடலில் போய் ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி முதல்ல லிவரில் போய் அது படியும். லிவர்ன்றது ஒரு சைஸபிள் ஆர்கன், அதில் வந்து சில அளவு தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா மற்ற அதை சுற்றி இருக்க உறுப்புகள் விசரல் ஃபேட்டாக அது மாறுது. ஸோ அப்போ இன்சுலின் வந்து அதிக அளவில் சுரக்கப்பட்டு ஃபேட்டெல்லாம் பேசிக்கலி இந்த சுகர் உடம்புக்குள்ளே போகிற கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், அதிக கார்போஹைட்ரேட்ஸ் நான் சொல்கிறது அது சுகராக அந்த சுகரை வந்து கொழுப்பாக வந்து இன்சுலின் மாற்றுறதுக்கு ரொம்ப செயல்படுது. ஸோ இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் போக போக சுகர் லெவல்ஸ் அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்க அதிக இன்சுலின் சுரக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தொப்பை இருந்துச்சுன்னா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது தொப்பையால். தொப்பைன்றது பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு அசிங்கமான விஷயம் கிடையாது. நம்ம வந்து அது ஒரு நோய், நமக்கு நம்ம உடம்பு பல நோய்களுக்கு உள்ளாக போகுது, ஏன் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற வரைக்கும் இப்போ ஆய்வில் நிரூபணம் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தொப்பை இருக்குது அப்படின்னா தயவுசெய்து, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தொப்பை இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணாமல், அதை ஒரு குறையாக பார்க்காம, பார்க்குறதுக்கு அசிங்கமாக ஒரு விஷயமா இருக்குன்னு மட்டும் நினைக்காம, நம்ம உடல் ஆரோக்கியத்திலேருந்து நம்ம விலகி போகிறோன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். உடற்பயிற்சி ப்ளஸ் சரியான நம்ம உணவுகள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். வர நாட்களில் நான் அதை பற்றி பேசுகிறேன், எப்படி இடுப்பை சுற்றி இருக்கிற கொழுப்பை குறைக்கிறது, தொப்பையை குறைக்கிறத பற்றி நான் பேசுகிறேன், என்ன உணவுகள் எடுத்துக்கணுன்றதை பற்றி வர பதிவில் பேசுகிறேன், எப்படி குறைக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோஸ்டெரோன் ஒரு முக்கியமான ஹார்மோன், மேல் ஹார்மோன், அது சப்போஸ் உங்களுக்கு இடுப்பை சுற்றி தொப்பை இருந்துச்சுனாலே டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஆப்வியஸ்லி அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் மென்னுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி இஃப் யூ ஹேவ் அப்டாமினல் ஃபேட் ப்ளீஸ் டேக் ஆக்ஷன். அதை குறைக்கிறதுக்கான வழிகள் பாருங்கள், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு. ஏன்னா அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நோக்கி கொண்டு போக முடியும். ஓகே நண்பர்களே, இன்னும் வர பதிவுகளை நான் சொன்ன மாதிரி எப்படி குறைக்கிறதுன்னு, ப்ளஸ் குறைக்கிறது மட்டும் கிடையாது, அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன் உங்கள் புரிதலுக்காக. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம உடம்பு நம்ம விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகே நண்பர்களே, நன்றி.